பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடரான எமது அரபு இலக்கண பாடங்களில் இன்று மற்றொரு பாடத்தில் சந்திக்கிறோம். அதுதான் நஸ்புல் ஃபிஅலில் முதாரிஐ, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்துக்கு ஒப்பாகக்கூடிய வினைச்சொல்லுக்கு நஸ்பு செய்தல் என்பதாகும். அந்த பாடத்தில் தொடர்ச்சியாக இன்னும் சில பாடங்களை நாம் நடாத்தி இருக்கிறோம். பயிற்சிகளிலே முதலாவது நஸ்புல் ஃபிஅல் முதாரிஅ என்ற ஒரு பாடம் நடந்தது. அதன் பிற்பாடு பயிற்சி சம்பந்தமான பாடம் நடைபெற்று அதுக்கு அடுத்த பாடமாகவே இந்த பாடம் இருக்கிறது. அந்த தொடரிலே நாங்கள் ஐந்தாவது பயிற்சிக்கு வருவோம். முந்தைய பாடத்துடைய தொடர் இது. அதாவது இங்கு தம்ரீன் ஹாமிஸ், ஐந்தாவது பயிற்சி. அதுஹில் லன் அலா குல்லி முதாரிஐன் ஃபில் ஜுமலில் ஆத்தியதி, வரக்கூடிய வாக்கியங்களிலே உள்ள ஒவ்வொரு முதாரியின் மீதும் லன்னை நுழைவி. அன் லன், இதன் கை ஆகிய நான்கு இடைச்சொற்களில் ஏதாவது ஒன்று ஃபேல் முதாரியிலே நுழைந்தால் அதனுடைய இறுதி நஸ்பு செய்யப்படும் என்பதுதான் நாங்கள் முந்தி பார்த்த பாடங்கள். அந்த தொடரில்தான் இந்த பாடம் இருக்கிறது. அந்நகுல் வாலிஹ் மர்ஹலா இப்திதாயா, ஆரம்ப நிலையின் முதலாவது பாகத்தில் இந்த பாடம் தொடர்கிறது. உதாரணங்களில் ஆறு உதாரணங்கள் இருக்கின்றன. தலைப்பிலே அதுஹில் லன் அலா குல்லி முதாரிஐன் ஃபில் ஜுமலில் ஆத்தியதி வஷ்குல் ஆஹிரஹு, அதனுடைய இறுதிக்கு, அந்த ஒவ்வொரு முதாரியுடைய இறுதிக்கு மேலும் ஷக்கல் செய், ஹரக்கத் வை என்பதாகும். முதல் உதாரணங்களுக்குரிய பொருள்களை பார்ப்போம். யவுதுல் காய்பு, சமூகம் அளிக்காதவன் திரும்பி வருகிறான். முஹம்மதுன் யத அஹரு ஃபி சபாஹி, முஹம்மத் காலையிலே தாமதிக்கிறான். உசாஃபிர் வஹ்தி, நான் தனிமையில் பயணம் செய்கிறேன் அல்லது பயணம் செய்வேன். உசாஃபிரு வஹ்தி. நான்காவது அல் முதுனிபு, பாவி. யவுது இலா தம்பிஹி, அவனுடைய பாவத்தின் பக்கம் மீளுகிறான். அல் முதுனிபு, பாவம் செய்யக்கூடியவன். அல் முஜரிமு என்றால் குற்றவாளி. அல் முதுனிபு, பாவம் செய்யக்கூடியவன். தன்பு என்றால் பாவம், அதனுடைய பன்மை துனு. அஹூக, உமது சகோதரன். எத்த அர்ரது, குறுக்கிடுகிறான். லில் பர்தி, குளிருக்கு. அல் பர்தி என்றால் குளிர். ஆறாவது உதாரணம் உபுத்தி உ ஃபில் மஷி, உபுத்தி உ என்றால் நான் தாமதிக்கிறேன். ஃபில் மஷி, நடையிலே, அதாவது தாமதமாக நடக்கிறேன் என்பதாகும். இந்த உதாரணங்களிலே சொல்லப்பட்ட வேண்டப்பட்ட விடயம் ரெண்டு இருக்கின்றன. ஒன்று அந்த தலைப்பில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஒவ்வொரு முதாரியான ஃபேல் மீதும் லன்னை நுழைவிக்க வேண்டும். அடுத்ததாக இறுதிக்கு ஷக்கல் செய்ய வேண்டும். லன் நுழையும் பொழுது அந்த முதாரியுடைய இறுதி நஸ்பு செய்யப்படும் என்பது உறுதியான விடயம். அந்த அமைப்பிலே யவுதுல் காய்புவை எவ்வாறு சொல்ல வேண்டும்? லை யவுதல் காய்பு, லை யவுதல் காய்பு. லன் யவுத என்பது சேர்த்து வாசிக்கும் பொழுது லை யவுதல் காய்பு. சமு அல் காய்பு என்பது அல் ஹாதிர் என்ற சொல்லுடைய எதிர்ச்சொல். அல் காய்பு என்றால் சமூகம் அளிக்காதவன், நிச்சயமாக திரும்பி வரமாட்டான்.
மீண்டு வரமாட்டான். அடுத்ததாக முஹம்மதுன் யதாஹரு ஃபி சபாஹ் என்பதை முஹம்மதுன் லையத அஹர ஃபி சபாஹி, காலையிலே முஹம்மத் நிச்சயமாக தாமதிக்க மாட்டான். உசாஃபிரு வஹதி என்பதை லன் உசாஃபிர வஹதி, நிச்சயமாக நான் தனிமையில் பயணிக்க மாட்டேன். அல் முத்னிபு யவுது இலா தம்பிஹி, அல் முத்னிபு லை யவுத இலா தம்பிஹி, பாவி அவனுடைய பாவத்தின் பக்கம் நிச்சயமாக மீள மாட்டான். அஹூக யதஅர்ரது லில் பர்தி என்பதை அஹூக லை யதஅர்ரத லில் பர்தி, நிச்சயமாக உமது சகோதரன் குளிர்ச்சிக்கு அவன் அதாவது குளிருக்கு நேர்பட மாட்டான், அதாவது குறுக்கிட மாட்டான், குளிருக்கு நிச்சயமாக குறுக்கிட மாட்டான். உபுத்தே உ ஃபில் மஷி என்பதை லன் உபுத்திய ஃபில் மஷி, நடையிலே நான் நிச்சயமாக தாமதிக்க மாட்டேன். தம்ரீன் சாதிஸ் ஆறாவது பயிற்சி, ஈத்திபி சமானி ஜுமலின், எட்டு வாக்கியங்களை கொண்டு வா, பிகுல்லி மின்ஹா அவை ஒவ்வொன்றிலும் இருக்கிறது, முலாரி உன் ஒரு முலாரியா ஃபேல் முலாரியா, மஸ்பூக்குன் முந்தப்பட்ட, பி ஹர்ஃபின் நாசிபின் நஸ்பு செய்யக்கூடியதான ஹர்ஃபை கொண்டு, வஸ்தௌஃபி நீ பூரணமாக்கு, வஸ்தௌஃபி என்றால் இஸ்தௌஃபா இஸ்தௌஃபி இஸ்தீஃபா அன், இஸ்தௌஃபா என்றால் இஸ்தக் மெல, பூரணமாக்க தேடினான், பூரணமாக்கினான். வஸ்தௌஃபி நீ பூரணமாக்கு, ஜமியல் அஹருஃபில் நாசிபதி நஸ்புடைய அதாவது நஸ்பு செய்யக்கூடிய அனைத்து இடைச்சொற்களையும், அதாவது அன் லன் இதன் கை என்பதாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த உதாரணமாக நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், ரஃப் உ நஸ்பு ஜர்ரு ஜஸும் போன்றவைகள் உயிர்மெய்யெழுத்துக்கள் என்று சொல்வார்கள். உயிர்மெய்யெழுத்துக்கள் அதாவது அந்த அரபு மொழியை பொறுத்தவரையில் ஆரம்ப காலத்தில் நுக்தா அந்த அடையாள புள்ளி இல்லாமல் தான் எழுத்துக்கள் இருந்தன. சீன் ஷீன், ஷீனுக்கு மேலே மூன்று நுக்தா இருக்கிறது, அதே போன்று பா ஒரு நுக்தா கீழே இருக்கிறது, நூனிலே ஒரு நுக்தா மேலுக்கு இருக்கிறது, அதே போன்று தாவிலே ரெண்டு நுக்தா மேலுக்கு இருக்கிறது, யாவிலே ரெண்டு நுக்தா கீழுக்கு இருக்கிறது. இந்த நுக்தா வைக்கப்பட்ட முறைகள் எல்லாம் அரபு மொழியுடைய ஆரம்ப காலத்தில் இருக்கவில்லை. பின்பு இலேசாக வாசிப்பதற்கு குர்ஆனிலே பிழை வந்துவிடக்கூடாது என்பதற்காக பிற்பட்ட காலங்களிலே அந்த நுக்தா அடையாள புள்ளி வைக்கப்பட்டது. அதே போன்றுதான் அந்த ஹரகத் என்று சொல்லக்கூடிய அந்த ஹரகாத்துகள், அது அந்த யாராப் மோரபான இஸ்ம்களிலே ரஃப் உ நஸ்பு ஜர்ரு வரும் பெயர் சொற்களிலே, ஃபியலாக இருந்தால் நஸ்பு ரஃப் உ ஜஸும் வரும். உதாரணமாக ரஃப் உக்கு உதாரணம் என்சுரு, என்சுரு அவனுரான் உதவி செய்கிறான் அல்லது உதவி செய்வான், அது ஃபேல் முதாரி. லையன்சுர லையன்சுர நிச்சயமாக அவனுரான் உதவி செய்ய மாட்டான். லம் என்சுர் அவனுரான் உதவி செய்யவில்லை. இந்த ஃபேல் முதாரியுடைய கடைசியிலே ரஃப் உ பின்பு நஸ்பு பின்பு ஜஸும் மாறி மாறி வந்திருக்கிறது, அதுக்கு உயிர்மெய்யெழுத்துக்கள் என்று சொல்வார்கள். அந்த அடையாளங்கள்
மாறுகிறது. அந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே அதாவது 8 வாக்கியங்களை கொண்டு வரும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஃபேல் முலாரி இருக்க வேண்டும். அத்துடன் அந்த ஃபேல் முலாரிக்கு முற்பாடு ஹர்ஃபுன் நாசிப் அன் லன் இதன் கை ஆகியவைகள் ஏதாவது வந்திருக்க வேண்டும். அதுக்கு முற்பாடு அந்த அன் லன் இதன் கை ஆகிய அனைத்தையும் அந்த 8 வாக்கியங்களில் பாவித்திருக்க வேண்டும் என்ற அமைப்பில்தான் அந்த 6வது பயிற்சி செய்யும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது பயிற்சியை நாங்கள் எடுத்தால் இங்கு நாங்கள் வசனங்கள் சொல்ல வேண்டும். 8 உதாரணங்கள். உதாரணமாக உஹிப்பு நான் விரும்புகிறேன். அன் துஹ்லிஸ தொலபில் அல்மி அறிவை தேடுவதில் நீ இஹ்லாசான கலப்பற்ற எண்ணத்துடன் இருப்பதை நான் எதிர்பார்க்கிறேன். அன் துஹ்லிஸ என்று அஹ்லஸ யுஹ்லிசு இஹ்லாசன் அதிலிருந்து அந்த சொல் வந்திருக்கிறது. அன் துஹ்லிஸ நீ கலப்பற்ற முறையில் இருப்பது ஃபேல் முலாரி அன்னுழைந்து கடைசியிலே நஸ்பு செய்திருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு உதாரணம் யுஸ்ஐதுனி என்னை மகிழ்வூட்டுகிறது. அந்தாத்திய இலைனா ஃபி பைத்தினா எங்களுடைய வீட்டிலே எங்களை நோக்கி நீ வருவது. அந்தாத்திய நீ அந்தாத்திய அத்தாயாத்தி இத்தியானன் அத்தா என்றால் ஜா ஏஜி உமஜி அன் ஜா என்றால் வந்தான். அதே போன்று அந்த தாத்தி நீ வருவது. அதிலே தாத்தி என்ற ஃபேல் முலாரி அன்னுழைந்ததால் நஸ்பு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த விடயத்திலே அந்த அன் ஃபேல் முலாரியுடைய அந்த அதோட நுழைந்து வசனத்துடைய நடுவில் வந்திருக்கிறது. அது சம்பந்தமான ஒரு பாடம் பின்னால் வர இருக்கிறது. லன் அகூல இல்லல் ஹக்க உண்மையை தவிர வேறு எதையும் நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன். இங்கு லன் அகூல என்ற சொல்லில் நுழைந்திருக்கிறது. அகூலு என்றால் பேல் முதாரியாது. காலை அகூலு கவுலன் கால என்றால் சொன்னான். கால யகீலு கைலூலத்தன் என்று வந்தால் அந்த காலவுடைய அர்த்தம் சிறு தூக்கம் தூங்கினான் என்பதாகும். கைலூலா என்றால் சிறு தூக்கம். நுஆஸ் என்ற அர்த்தம் சிறு தூக்கம். நவும் என்றால் பெரு தூக்கம். இங்கு லன் அகூல நிச்சயமாக 400 சொல்ல மாட்டேன். அது 400 அல்லது 400 பெண். இந்த இடத்தில் அகூல என்று நஸ்பு செய்யப்பட்டிருக்கு. லன் அகூல. இன்னொரு உதாரணம் லன் உஹிப்ப அதுவி. அதுவு என்றால் விரோதி. அதனுடைய பன்மை ஆதா ஆதா உன் விரோதிகள். ஹபீப் என்றால் நண்பன். அஹ்பாப் அதனுடைய பன்மை. இந்த இடத்தில் அது என்றால் விரோதி. லன் உஹிப்ப உஹிப்பு உஹிப்பு என்றால் நான் விரும்புகிறேன். அஹப்ப யுஹிப்பு இஹ்பாபன் அஹப்ப என்றால் விரும்பினான். உஹிப்பு நான் விரும்புகிறேன். லன் நுழையும் பொழுது லன் உஹிப்ப அதுவி என்ற அர்த்தத்தில் அமைகிறது. நிச்சயமாக நான் எனது விரோதியை விரும்ப மாட்டேன். அடுத்ததாக மற்றொரு உதாரணம் தான் தாக்கிர் துரூசக கை தஞ்சக உமது பாடங்களை நீ ஞாபகம் செய். கை தஞ்சக நீ சித்தியடைவதற்காக கை இக்காக என்ற அர்த்தம் வரும். நஜஹெஞ்சஹு நஜாஹன் நஜஹ என்றால் சித்தியடைந்தான். ரசப எருசுபு ருசூபன் ரசப என்றால் சித்தியடையவில்லை. அதாவது
ஃபெயில் ஆகினான், நஜஹ என்றால் சித்தி அடைந்தான். எனவே கை தஞ்சஹ தாக்கிர் துருசக கை தஞ்சஹ. அடுத்ததாக அத்தல்லமு நான் படிக்கிறேன், கை அன்ஃப வதனி எனது நாட்டுக்கு நான் பிரயோஜனத்தை உண்டு பண்ணுவதற்காக. நஃப என்றால் பிரயோஜனத்தை உண்டு பண்ணினான், அஃபாத என்ற அர்த்தம், அஃபாத யுஃபீது யுஃபாதத்தன். நஃப என்ஃபவு நஃப அன். வதன் என்றால் நாடு, அதனுடைய பன்மை அவுதான். அத்த அல்லமு நான் படிக்கிறேன், கை அன்ஃப அன்ஃபவு என்றிருக்கும், கை நுழைந்ததும் அன்ஃப என்று ஃபேல் முதாரி நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மற்றொரு உதாரணம், ஒருவர் எம்மிடத்தில் சொன்னால், உதாரணமாக சஆதீக கதன், சஆதீக கதன் நாளை உம்மிடம் நான் வருவேன் என்று ஒருவர் சொன்னால், அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன சொல்வோம், இதன் அப்பொழுது அந்ததிரக உம்மை நான் எதிர்பார்ப்பேன், உம்மை நான் எதிர்பார்ப்பேன். இதன் அந்ததிரக ஃபி ஜவாபி மன் கால சஆதீக கதன், சஆதீக கதன் என்று உம்மிடத்தில் அதாவது சொன்னவனுக்கு உரிய பதிலிலே இதன் அந்ததிரக என்று சொல்லப்படும். எனவே அந்ததிரு என்ற பேல்முதாரிலே இதன் நுழைந்து அந்ததிர என்பதாக நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது, செய்திருக்கிறது. மற்றொன்றுதான், ஒருவர் எம்மிடத்தில் இப்படி சொன்னால், அஜித் அஹிது ஃபி ஃபஹமி துரூசி, எனது பாடங்களை நான் விளங்குவதற்கு முயற்சிக்கிறேன் என்று ஒருவர் சொன்னால், அதுக்கு பதிலாக இதன் அப்பொழுது தத ஃபவ்வக நீ மேலிடுவதற்கு, அதாவது அப்பொழுது நீ மேலிடுவாய், அதாவது இந்த மேலோங்குவாய், சிறந்து விளங்குவாய் என்ற அர்த்தம். இதன் தத்த ஃபவ்வக ஃபி ஜவாபி மன் கால அஜித் அஹிது ஃபி ஃபஹமி துரூசி, அஜித் அஹிது ஃபி ஃபஹமி துரூசி என்று சொன்னவனுக்கு பதிலிலே இதன் தத்த ஃபவ்வக என்று சொல்ல வேண்டும். ஃபவுக் என்றால் மேலே, ஃபவுக் ஃபவுக் மேலே, தஹத் கீழே, ஹல்ஃப் பின்னால், அமாம் முன்னால், யமீன் வலது பக்கம், ஷிமால் இடது பக்கம், அந்த திசைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் அவை. எனவே இந்த இடத்தில் ஃபவுக் என்றால் மேலே, அந்த அதிலிருந்து தான் தஃபவ்வக எத்தஃபவ்வக்கு தஃபவ்வக்கன், தஃபவ்வக்க என்றால் மேலிட்டால், மேலிட்டான், அதிலிருந்து தத்தஃபவ்வக்கு என்று ஃபேல் முதாரி வந்திருக்கிறது. இதன் நுழைந்ததால் அங்கு கடைசி நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இங்கு 8 வசனங்கள் நாங்கள் சொல்லிவிட்டோம். நீங்கள் இது போன்ற வசனங்களை சொல்லி பார்க்க வேண்டும். இலேசிக்காக நான் இங்கு பயிற்சியில் உள்ளதை வழிகாட்டியில் உள்ள, அதாவது வழிகாட்டி நூலில் உள்ள உதாரணங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இதே போன்ற மாதிரி வசனங்களை நீங்கள் சொல்லி பார்க்க வேண்டும். அடுத்ததாக மற்றொரு பயிற்சி, தம்ரீனுன் ஃபில் இன்ஷாயி, ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே ஒரு பயிற்சி, அது தம்ரீன் சாபியா, அதாவது 7வது பயிற்சி. தம்ரீன் ஃபில் இன்ஷா ரக்கம் சபா 7வது பயிற்சி. அஜிப் அனில் அசீலத்தில் ஆத்தியதி, வரக்கூடிய வினாக்களுக்கு பதிலளி, பி ஜுமலின் சில வாக்கியங்களை கொண்டு, எஷ்தமிழு குல்லும் மின்ஹா அவற்றிலுள்ள அந்த வாக்கியங்களில் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு வாக்கியமும் உள்ளடக்கும், எஷ்தமிழ் என்றால் உள்ளடக்கும், எத்தல்லம்மனு என்ற அர்த்தம், உள்ளடக்கும், அலா ஃபியாலின் முலாரியின் மன்சூபின், நஸ்பு செய்யப்பட்ட ஃபியால் முலாரியை அந்த ஒவ்வொரு வாக்கியமும் உள்ளடக்கும். இங்கு சில வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றன, அந்த வினாக்களை முதல் நாங்கள் பார்ப்போம். மல்லதி தஹ்ஷாஹு இதா லாய்ப்த பின்னாரி, நெருப்பை கொண்டு நீ விளையாடினால் எதனை அஞ்சுவாய். மல்லதி, மல்லதி என்றால்
எந்த ஒன் அதாவது அல்லது என்றால் ஒன்று, மா எது, மண் என்றால் யார், மா என்பது அதாவது அகரணைக்கு வினாவாக கேட்கும் பொழுது மாவை பாவிக்கலாம் கயிர் வாக்கிலுக்கு. அல்லது என்றால் ஒன்று, ஒருவன் ஒன்று, இந்த இடத்தில் ஒன்று என்ற அர்த்தம். அல்லதி அதனுடைய பெண்பால் சொல் அல்லத்தி, இது ஆண்பால் சொல். மல்லதி தஹ்ஷாஹு, நீ எதை அஞ்சுகிறாய், ஹஷிய யஹ்ஷா, ஹஷி என்றால் அஞ்சினான் என்பது பொருள். மல்லதி தஹ்ஷாஹு, நீ எதை அஞ்சுவாய், இதால் அழைத்த நீ விளையாடினால் பின்னாரி, நெருப்பை கொண்டும். அதுக்கு பதிலாக அஹ்ஷா, நான் அஞ்சுவேன், அந்த தரிக்கயதி, எனது கை எரிந்து விடுவதை நான் அஞ்சுவேன். இஹ்தரக என்றால் பத்தியது, எரிந்தது. இந்த எது என்ற சொல் பெண்பால் சில சொற்கள் அப்படி இருக்கின்றன. வெளிப்படையில் பெண்பாலுடைய அடையாளம் இருக்காது, ஆனால் அது ஒரு பெண்பால் சொல். யதுன், ரிஜுலுன், ரிஜுல் என்றால் கால், ஐனுன் கண், உதுனுன் காது, இந்த சொற்கள் எல்லாம் அரபிகள்கிட்ட இருந்து நாங்கள் கேள்விப்பட்ட முறையிலேயே அது பெண்பாலாகவே பாவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் அவற்றை பாவிக்கும் பொழுது பெண்பாலாகவே பாவித்து கொள்ள வேண்டும். அஹ்ஷா ஐ அஹ்தரிக எதி என்று சொல்லாமல் அஹ்ஷா அந்தஹ்தரிக எதி என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக மற்றொரு வினா, ஹல் துஹாலிஃபு அவாமிர முஅல்லிமிக, உமது ஆசிரியருடைய ஏவல்களுக்கு நீ மாற்றம் செய்வியா. ஹாலஃப் என்றால் மாற்றம் செய்தான். அம்ருக்கு பன்மை, அம்ரு என்றால் கட்டளை, அதனுடைய பன்மை அவாமிர், கட்டளைகள். முஅல்லிம் என்றால் ஆசிரியர், முஅல்லிமா ஆசிரியை. முதர்ரிஸ் என்றாலும் ஆசிரியர், முதர்ரிசதுன் ஆசிரியை. உஸ்தாதுன் பேராசிரியர், ஆசிரியருக்கும் சொல்லலாம், உஸ்தாதத்துன் பேராசிரியை, பொதுவாக பாவனையில் உள்ள சொற்கள். இந்த இடத்தில் ஹல் துஹாலிஃபு அவாமிர முஅல்லிமிக, இந்த பயிற்சியில் வேண்டி கொள்ளப்பட்ட விடயம் என்னவென்றால், நாங்கள் சில வாக்கியங்களை கொண்டு வர வேண்டும். அந்த ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஃபேல் முதாரி இருக்க வேண்டும். அந்த ஃபேல் முதாரி நஸ்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு வருவதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஹல் துஹாலிஃபு அவாமிர முஅல்லிமிக, அதுக்கு நாங்கள் பதில் எப்படி சொல்லுகிறோம், என்ன பதில் சொல்லலாம், லன் உஹாலிஃப அவாமிர முஅல்லிமி. முஅல்லிமிக என்று வினாக்கப்பட்டிருக்கிறது, உமது ஆசிரியர். ஒருவர் பதில் சொல்லும் பொழுது முஅல்லிமி என்று பதில் சொல்ல வேண்டும். லன் உஹாலிஃப அவாமிர முஅல்லிமி, எனது ஆசிரியருடைய கட்டளைகளுக்கு நான் நிச்சயமாக மாற்றம் செய்ய மாட்டேன். லன் என்ற சொல் உஹாலிஃபு என்பதில் நுழைந்து லன் உஹாலிஃப ஃப என்பதாக கடைசியிலே நஸ்பு செய்யப்பட்டு வந்திருக்கிறது. அடுத்ததாக மற்றொரு வினா, மாதா துஹிப்பு அக்லஹு மினல் ஃபாக்கிஹதி, பழத்தில் நீ எதை சாப்பிட விரும்புகிறாய். மாதா துஹிப்பு, நீ எதை விரும்புகிறாய். அக்லஹு, அதனை சாப்பிடுவதை. அக்லஹு, அதனை சாப்பிடுவதை. மினல் ஃபாக்கிஹதி, பழத்திலே. ஃபாக்கிஹா என்றால் பழம், அதனுடைய பன்மை ஃபவாக்கிஹ், பழங்கள். அதுக்கு உஹிப்பு, நான் விரும்புகிறேன். மாதா துஹிப்பு என்று வினா, அதுக்கு பதிலிலே உஹிப்பு. மாதா துஹிப்பு, நீ என்ன விரும்புகிறாய். உஹிப்பு, நான் விரும்புகிறேன். அன் ஆக்குல, நான் சாப்பிடுவதை. அத்துஃபாக, எப்பலை நான் சாப்பிடுவதை நான் விரும்புகிறேன். அவ்வாறு பதில் சொல்ல வேண்டும். இங்கு அக்கல என்றால் சாப்பிட்டான், அதனுடைய அந்த முதக்கல்லிம் தன்னிலையில் ஒருமையில் அக்குல என்று வராது, ஆக்குல என்று வரும். ஆதம் என்ற சொல்லுடைய அசில் அடிப்படை அதம், ஆனால் ஆதம் என்று
இலசிக்காக சொல்லப்படுகிறது. அதே போன்று தான் அக்குல என்று சொல்வதில்லை. ஆக்குல அக்கலை ஆக்குலு அக்கலன், அக்கல் என்றால் சாப்பிட்டான். ஷரிப யஷ்ரபு ஷுர்பன், ஷரிப என்றால் குடித்தான். இங்கு ஆக்குல ஆக்குலு என்றிருந்தது, ஆக்குல என்று அந்நுழையும் பொழுது அந்த நஸ்பு செய்யக்கூடிய ஹர்புகளில் அன்னும் ஒன்றும் அது நுழையும் பொழுது அவ்வாறு கடைசி நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக லிம தஹல்தல் மதரசத்தை, பாடசாலையில் நீ ஏன் நுழைந்தாய், பாடசாலையில் ஏன் நுழைந்தாய். லிம தஹல்த, தஹல என்றால் நுழைந்தான். தஹல எதுகுலு துஹூலன், தஹல நுழைந்தான். ஹ அதனுடைய எதிர்ச்சொல் ஹரஜ, வெளியேறினான். ஹரஜ யஹ்ருஜு ஹுரூஜன். இந்த இடத்தில் ஹரஜ இவருடைய எதிர்ச்சொல் தஹல வந்திருக்கிறது. லிம தஹல்தல் மதரசத்தை, அதுக்கு நாங்கள் பதில் சொல்லும் பொழுது தஹல்துல் மதரசத்தை, பாடசாலையில் நான் நுழைந்தேன், அதாவது சேர்ந்தேன். கை அத்த அல்லம, நான் படிப்பதற்காக. கை என்பது காக என்ற அர்த்தத்தை கொண்டு வரும். அத்த அல்லமு, அத்த அல்லமு த அல்லம, த அல்லமு த அல்லுமன், த அல்லம என்றால் அவன் படித்தான், கற்றுக்கொண்டான். இங்கு முதாரியிலே அத்த அல்லமு என்றிருக்கும். கை நுழையும் போது கை அத்த அல்லம ம என்பதாக கடைசியிலே வரும். மற்றும் ஒரு வினா, மாதா தக்கூலு லிமன் கால ச அக்தாருல் அஸ்திகாக, நண்பர்களை நான் தெரிவு செய்வேன் என்று சொன்னவனுக்கு நீ என்ன சொல்லுவாய். மா தக்கூலு, நீ என்ன சொல்லுவாய். லிமன் ஒருவனுக்கு, கால அவன் சொன்னான், ச அக்தாருல் அஸ்திகாக, இஃதார இஃதாரு இஃதியார், இஃதார் என்றால் தெரிவு செய்தான். இஜித்தபா இஜித்தபி இஜித்திபா அன், இஜித்தபா என்றாலும் தெரிவு செய்தான். ச அக்தாருல் அஸ்திகா, சதீக் என்ற சொல்லுடைய பன்மை அஸ்திகா, நண்பர்கள். சதீக் என்றால் நண்பன், அஹூன் என்றால் சகோதரன், சதீக் என்றால் நண்பன். இந்த வினாவுக்கு பதில் சொல்லும் பொழுது ச அக்தாருல் அஸ்திகா என்று உங்களிடத்தில் ஒருவன் சொல்கிறான், நண்பர்களை நான் தெரிவு செய்வேன் என்று. அப்பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும், இதன் தஹ்தாரஹும் பி ஐநாயத்தின், இதன் அப்பொழுது தஹ்தாரஹும் நீ தெரிவு செய்ய வேண்டும், பி ஐநாயத்தின் கவனமாக, அதாவது தீய நண்பர்களை தெரிவு செய்யக்கூடாது. அதாவது ஜலீஸ் சூ என்று சொல்வார்கள், ஜலீஸ் அஸ்ஸு தீய நண்பன், கரீனுசு கரீனுசூஇ தீய நண்பன், ஜலீஸ் அசு உடைய பன்மை ஜுலசா உசு, கரீனுசு உடைய பன்மை கொரோனா உசு, நல்ல நண்பர்களை தெரிவு செய்ய வேண்டும். எனவே ஐநாயா, கவனத்துடன் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் தஹ்தாரு என்றிருந்தது, இதன் தஹ்தார என்று அந்த இதன் நுழைந்ததன் பிற்பாடு மாறி இருக்கிறது. தஹ்தாரு என்றிருந்த சொல் இதன் நுழைந்ததும் இதன் தஹ்தார என்று மாறியிருக்கிறது, நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒருவினா, லிமத்துரஷு ஷவாரியு பில்மாயி, ரஷ என்றால் அந்த தெளித்தான், நலஹ என்ற அர்த்தம், நலஹ என்லஹு நலஹன், அதே மாதிரி ரஷ்ய ருஷு ரஷ்யன், ரஷ்ய என்றால் தெளித்தான். லிமத்துரஷு அஷ்வாரியவ் பில்மாயி, பாதைகளில் ஏன் தண்ணி தெளிக்கப்படுகிறது, அதான் வினா. அது பதில் சொல்லும் பொழுது துரஷு ஷவாரியவ் பில்மாயி, பாதைகளில் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. கை துஸ்பிஹ அஜ்மல, அந்த பாதைகள் மிக அழகாக மாறுவதற்கு. அஜ்மல ஜமுல எஜ்முலு ஜமாலன், ஜமுல் என்றால் அழகானது. ஜான யசீனு ஜெய்னன், ஜான என்றால் அழகாகியது அல்லது அழகாக்கினான், ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்திலே
நாங்கள் அடுத்த பாதிக்கு வர வேண்டும். அதுதான் இந்த ஹசுன யஹ்சுனு ஹுஸ்னன். ஹசுன என்றால் அழகாகியது என்ற அர்த்தம். ஹசுன யஹ்சுனு ஹுஸ்னன், ஹசுன என்றாலும் அழகாகியது. இந்த இடத்தில் நாங்கள் என்ன சொல்லலாம், பாதை மிக அழகாக மாறுவதற்காக பாதைகளில் நீர் தெளிக்கப்படுகிறது என்ற அர்த்தமாகும். இந்த 7வது பயிற்சி முடிவடைந்து விட்டது. அமைதியாக பாடங்களை பொறுமையாக இருந்து நீங்கள் பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் லட்சியத்தை இலக்காக வைத்து நாங்கள் செயற்பட வேண்டும். எங்களுக்கு இறைவன் ஒரே ஒரு வாழ்வைத்தான் தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்வில் ஒரே ஒரு உயிர், ஒரே ஒரு உடல். எனவே இதன் மூலமாக எமது வாழ்க்கை பயணத்தில் இலக்காக நாம் எதை நாங்கள் வைத்திருக்கிறோமோ அதை நோக்கி நகர வேண்டும், சாதிக்க வேண்டும். நாங்கள் அரபு மொழியை குர்ஆனை விளங்குவதற்காக படிக்கிறோம். இடையில் விடக்கூடாது. ஒரு முயற்சியில் காலை முன்வைத்தால் அதை பின்னெடுக்கக்கூடாது. வாழ்க்கையில் இலட்சியத்தை நாங்கள் உறுதிப்பாடாக இருந்தால், உறுதியாக இருந்தால்தான் சாதிக்க முடியும் என்ற உறுதியுடன் இந்த பயணத்தை நீங்கள் தொடருங்கள். ஒரு பாடத்தை பல முறையில் நீங்கள் கேட்டு மனதிலே பதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். நான் அவசரமாக இந்த பாடங்களை நடாத்தவில்லை, நிதானமாக நடாத்துகிறேன். சில நேரம் ஆரம்ப மாணவர்கள் இருப்பார்கள் விளங்கி கொள்வதற்காக. பழைய பாடங்களையும் நீங்கள் மீட்டிக்கொள்ள வேண்டும். பயிற்சிகளில் சொல்லப்படக்கூடிய விடைகளுடன் மாத்திரம் போதுமாக்கிக் கொள்ளாமல் இது போன்று பல வாக்கியங்களை நீங்கள் சொல்லி பார்க்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். குர்ஆனை புரட்டி மௌனமாக அமைதியாக இருந்து நீங்கள் சிந்தனையுடன் குர்ஆன் வசனங்களில் படித்த பாடங்கள் மாதிரியான அதில் உள்ள படித்த பாடங்களில் உள்ள உதாரணங்களை போன்ற உதாரணங்கள் வருகிறதா என்று நீங்கள் தேடி பார்க்க வேண்டும். இது மிக முக்கியம். அடுத்ததாக 8வது பயிற்சி, தம்ரீனுன் ஃபில் இஆராபி, இஆராப் சொல்வதில் பயிற்சி, ரகம் சமானியா. 8வது பயிற்சி, நமூதஜ். நமூதஜ் என்றால் மாதிரி, அதாவது மிசால் என்று சொல்வார்கள், மாதிரி. நமூதஜிக்கு பன்மை நமாதஜ், மாதிரிகள், சாம்பல் என்று சொல்வார்கள். இங்கே உள்ள உதாரணத்தை பாருங்கள். உரீது அன் யஹ்துரல் ஹாதிமு, உரீது நான் நாடுகிறேன். ஐ யஹ்துரல் ஹாதிமு, சேவகன் வேலைக்காரன் சமூகம் அளிப்பதை நான் நாடுகிறேன் அல்லது விரும்புகிறேன். இந்த இடத்தில் ஐயஹ்லுர, உரீது ஐயஹ்லுரல் ஹாதிமு. யாராவது சொல்லும் பொழுது உரீது ஃபியாலுன் முதாரியோன், நான் இங்குள்ள மாதிரியை சொல்கிறேன், இங்குள்ள மாதிரியை நான் சொல்கிறேன். உரீது ஃபியாலுன் முதாரியோன் அன் ஹர்ஃபு நஸ்பின், யஹ்லுர ஃபியாலுன் முதாரியோன் மன்சூபுன், அல் ஹாதிமு ஃபாயில், ஃபாயிலுன் மர்ஃபூன். அடுத்ததாக லை யுஆதிப முஹம்மதுன் அல் ஹயவான, முஹம்மத் மிருகத்துக்கு, பொதுவாக அல் ஹயவான் என்றால் மிருகம் அல்லது அதனுடைய பன்மை அல் ஹயவானாத். ஆனால் இந்த அல்லை ஜின்ஸுடைய அல், இனத்தை குறிக்கக்கூடிய அல் என்ற அர்த்தத்தில் வைத்து மிருகங்களுக்கு மிருகங்கள் இனத்துக்கு முஹம்மத் நிச்சயமாக வேதனை செய்ய மாட்டார் என்று அர்த்தம் கொடுக்க முடியும். அல் ஹயவான் என்றால் ஒரு மிருகம் என்ற அர்த்தமும் இருக்கிறது. பல மிருகங்கள் என்ற அர்த்தத்தையும் நீங்கள் கொடுக்கலாம். ஹதீகத்துல் ஹயவான், மிருக காட்சி சாலை, ஹதீகத்துல் ஹயவானாத், இரண்டு மாதிரியும் சொல்வார்கள் மிருக காட்சி சாலை என்று. இந்த இடத்தில் லையு ஆதிப என்று வந்திருக்கிறது. அதிதப என்றால் வேதனை செய்தான். முஹம்மத் அது பொதுவான ஒரு பெயர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியர்கள் மீது சலவாத் உண்டாவதாக, சலாம் உண்டாவதாக, அல்லாஹ் சொல்லுவானாக சலவாத்தும் சலாமும்.
நபி அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லக்கூடிய பழக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். நபி இல்லாவிட்டால் இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கம் எங்களிடத்தில் வந்திருக்க மாட்டாது. எனவே அவர்களுக்கு ஒரு நன்றி கடனாக செலவாத்து சொல்லக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும். இந்த முஹம்மத் என்பது பொதுவான ஒரு சொல், ஆனால் பொருத்தமாகவே இந்த வசனமும் வந்திருக்கிறது. முஹம்மத் மிருகங்களுக்கு மிருகங்களை ஒரு பொதுமைய வேதனை செய்ய மாட்டார். முஹம்மத் ரஹமத்துலில் ஆலமீன், பமார்சல் நாக்கு இல்லா ரஹமத்தனில் ஆலமீன், உண்மை அகிலத்தார்களுக்கு அருளாக வேண்டி நாம் அனுப்பவில்லை, அருளாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை. அப்படி என்றால் அகிலத்தார்களுக்கு அருளாகவே தான் முஹம்மதே உண்மை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அந்த குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. பொதுவாக இது முஹம்மத் என்பவர் பொதுவான ஒரு பேர். இந்த இடத்தில் லன் ஹர்ஃபு நஸ்பின் யுஆதிப ஃபியாலுன் முதாரிவுன் மன்சூபுன் முஹம்மதுன் ஃபாயில் மர்ஃபு அல் ஹயவான மஃபூலும் பிஹி மன்சூபுன். அதே போன்று இன்னும் ரெண்டு உதாரணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது ஜலச ஜலசல் வலது கையசரிக, பையன் உட்கார்ந்தான் அவன் ஓய்வு எடுப்பதற்காக. இந்த இதுக்கு யாராவது சொல்லக்கூடிய விதம் முன்பு சொல்லப்பட்டதை போன்றுதான். ஜலசங்கிறது மாதின், அல் வலது ஃபாயில், அல் வலது ஃபாயில் மர்ஃபோ, கை என்ன சொல்லலாம் ஹர்ஃபு நஸ்பின், எஸ் சரி ஹ ஃபியாலுன் முதாரிஒன் மன்சூபுன் என்று சொல்லலாம். அடுத்தது இதன் எது ஹபத் தாபு, இதன் எது ஹபத் தாபு, அப்படியானால் களைப்பு சென்றுவிடும் என்ற அதுக்கு யாராவது சொல்லும் பொழுது சுருக்கமாக இது ஒரு பதில், ஒரு ஒரு வினாவுக்கு பதிலாகத்தான் இந்த வசனம் வரும். என்றாலும் நாங்கள் யாராவது சொல்வதற்கு சுருக்கமாக இதன் ஹர்ஃபு நஸ்பின் எது ஹப ஃபியாலுன் முதாரிஒன் மன்சூபுன் அத்தாபு ஃபாயில் மர்ஃபு என்று சொல்லலாம். யாராவது சொல்வதற்கு நான் மற்றொரு விதத்தை சொல்கிறேன், அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. உதாரணமாக நான் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆரம்பமானவர்களுக்கு, கொஞ்சம் திறமையாக அல்லது மேல் வகுப்புகளிலே அல்லது சானவியா மர்ஹலா சானவியா உயர்நிலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அது பொருத்தமாக இருக்கும். நான் அதை மாதிரியாக சொல்கிறேன், நீங்கள் அந்த முறையும் சொல்லி பார்க்கலாம். உரீது ஐய ஹதுரல் ஹாதிமு என்பதற்கு சொல்லும் பொழுது உரீது ஃபியாலுன் முதாரியோன் ஃபியாலுன் முதாரியோன் மர்ஃபோன் லமீருஹு ஃபாயிலுஹு வல் ஜும்லத்து மினல் ஃபியாலி வல் ஃபாயில் ஜும்லத்துன் ஃபேலியத்துன் ஹபரியத்துன் வ அன் ஹார்ஃபு நஸ்பின் மஸ்தரியுன் வயஹ்லுர ஃபியாலுன் முதாரியோன் மன்சூபுன் பி அன் வல் ஹாதிமு ஃபாயில் மர்ஃபோ வல் ஜும்லத்து மின் அல் ஃபேலி வல் ஃபாயிலி ஜும்லத்துன் ஃபியாலியத்துன் ஹபரியத்துன் அன் வமா தஹலத் அலைஹி ஃபி தாவீலி மஸ்தர் வஹுவ மஃபூலும் பிஹி லி உரீது. அந்த மஸ்தரா தாவீல் செய்து எப்படி காட்டுவது என்றால் அது பின்னால் ஒரு பாடம் வரும். அன் நுழையும் பொழுது அந்த அந்த இதுக்கு சொல்வது மஸ்தர் மாவல், ஏற்படுத்தப்பட வேண்டிய வினையடி என்று சொல்வார்கள். மஸ்தர் சரீஹ் என்று ஒன்று இருக்கிறது, தெளிவான வெளிப்படையான மஸ்தர் என்று. அந்த பாடத்தை நான் இப்பொழுது சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இது பின்னால் அந்த பாடம் வருகிறது. இது ஒரு கொஞ்சம் விளங்குவதற்காக சிந்தனைக்கு வைத்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். இதை மஸ்தரா தாவில் செய்வதாக இருந்தால் இப்படி சொல்லலாம், உரீது ஹுதூரல் ஹாதிமி, உரீது ஹுதூரல் ஹாதிமி. ஐய ஹுதூர என்பதிலிருந்து மஸ்தரை தாவில் செய்து எடுக்க வேண்டும். உரீது ஹுதூரல் ஹாதிமி, சேவகனுடைய வருகுதலை நான் விரும்புகிறேன். அது ஒன்று கொஞ்சம் வித்தியாசப்படும். உதாரணமாக லையு ஆதிப முஹம்மதுனில் ஹயவான என்பதை லன் ஹர்ஃபு நஸ்பின் யு ஆதிப ஃபியாலுன் முதாரியுன் மன்சூபும் பி லன் ஓ முஹம்மதுன் ஃபாயிலுஹு மர்ஃபோ ஃபாயில் மர்ஃபோ
வல் ஜும்லத்துமின் அல் ஃபேலி வல் ஃபாயிலி ஜும்லத்துன் ஃபேலியத்துன் ஹபரியத்துன் வல் ஹயவான மஃபூலும் பிஹி மன்சூப் என்று ஏராபு சொல்லலாம். இது அரபியில் ஏராபு சொல்லக்கூடிய முறையத்துடன் இந்த பாடம், இன்றைய பாடம், அதாவது நஸ்புல் ஃபியாலில் முதாரி ஐ அல் ஃபியால் முதாரிக் நஸ்பு செய்தல் என்ற தலைப்பிலே முதலாவதாக அந்த பாடத்தை நாங்கள் பார்த்தோம். அதனை அடுத்து பயிற்சிகளை இன்னொரு பாடத்தில் பார்த்தோம். பயிற்சிகளுடைய முதல் பகுதியை, அதாவது முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது பயிற்சிகளை பார்த்தோம். ஐந்தாவது பயிற்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஃபேஸ்புக் லைவிலே ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்டு அந்த கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டது. எனவே அந்த பாடம் விடுபட்டது. எனவே மீதமானதை 5, 6, 7, 8 பாடங்களை இன்றைய பாடத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே எமது பாடங்களை தொடருங்கள். அல்லாஹ்விடத்தில் எமக்கும் பிரார்த்தியுங்கள். இந்த பணியை நாங்கள் அவசரமாக முன்னெடுப்பதற்கு அரபு கல்லூரி மாணவர்கள் உலகில் பல நாடுகளில் பலரும் இந்த காலத்திலே, அதாவது இது 2020 கொரோனாவுடைய காலம், உலகத்தில் பலரும் தொழில்களை விட்டு அல்லது தொழிலுடைய நேரங்களில் சுருக்கப்பட்டு ஓய்வாக இருக்கக்கூடிய காலம், பாடசாலை பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுடைய மாணவர்கள் ஓய்வாக இருக்கக்கூடிய காலம், பலரும் எப்படி படித்துக்கொள்வதென்று தடுமாறக்கூடிய காலம். இந்த காலத்தில் இந்த பாடங்களை நாங்கள் நடாத்துகிறோம், அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். அவசரமாக நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பாடங்களை படிக்கலாம். ஆன்லைனிலே இந்த பாடங்கள் அவசரமாக நடாத்தப்படுவதென்பது செலவுகளுக்குரியது. நீங்கள் இந்த பணியை, அல் குர்ஆனை விளங்குவதற்காக அரபு மொழியை படிக்கிறோம் என்ற நாட்டத்துடன் நீங்கள் படிக்கிறீர்கள். அல் குர்ஆனை விளங்குவதற்காகவே நான் அரபு மொழியை படித்து கொடுக்கிறேன் என்ற நியத்தில் நான் படித்து கொடுக்கிறேன். இந்த பணியை செய்வதற்கு பொருளாதார ரீதியாக யாரும் உதவி செய்ய நாடினால் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்பதையும் இந்த இடத்தில் கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.